ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். டிஎஸ்பி மாநில தலைவர் சகோதரர் ஆம்சாங் அவர்களை, மேடையில் இருக்கும் மற்ற எல்லா தலைவர்களை, சகோதரர்களை, சகோதரியர்களை, முதலெல்லாம் ஓட்டு திருடுறது, பூத் கேப்சர் பண்றது, இதெல்லாம் வந்து ரவுடிங்க செய்வாங்க. அந்த ரவுடிங்களுக்கு ஒரு 10,000, 20,000, 30,000 அவ்வளவுதான் அவங்களோட வேலை. ஆனா இப்போ அந்த ரவுடிங்களுக்கு வேலையா இல்லை, எல்லாமே அன்எம்ப்ளாய்டு ஆயிட்டாங்க. அப்போ இருந்த ரவுடிங்கெல்லாம் படிக்காதவனுங்க, எல்லாம் பாடியை மட்டும் வலிச்சு நிற்பாங்க எல்லாம். ஆனா இப்ப இருக்கிறவங்க ரொம்ப படித்தவனுங்க, பிஇ, எம்இ, எம்டெக், ஐடெக் படித்தவங்க எல்லாருமே. கையில இருந்த புத்தகம் கல்யாண சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த புத்தகத்தை வந்து எழுதினவர் யாருன்னு பாத்தீங்களான்னா, 2009 ஜிவிஎல் நரசிம்ராவ் சொல்லி பிஜேபியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவரு. இப்ப அவரு ரொம்ப முக்கியமான ஆளு, கோர் கமிட்டி மெம்பரா இருக்கார் பிஜேபியில. அவர் எழுதிய புத்தகம் இது. ஏன்னா அப்ப பிஜேபி தோத்துடுச்சு. இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கவரு எல்கே அத்வானி. இந்த புத்தகத்துல ரொம்ப அருமையா ஒரு வார்த்தையை அவர் சொல்றாங்க. ஒரு காங்கிரஸ் எக்ஸ் எம்பி இந்த புத்தகத்தை எழுதினவர், அவரை சந்திச்ச போது அந்த காங்கிரஸ் எக்ஸ் எம்பி சொல்றாரு, என் பையனை எலெக்ஷன் நிப்பாட்டிருக்கானு. இந்த பையன் எலெக்ஷன் நிப்பாட்டிருக்கிறதுனால உடனே என்ன ஒருத்தர் போன்ல சந்திச்சாங்க, உங்க பையனை ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னா ஒரு பூத்துக்கு 5 லட்சம் மாதிரி நீ எனக்கு கொடுத்தீங்களா, இருக்கிறது 200 பூத்து, குறைஞ்சது 100 பூத்துல உங்க பையனுக்கு நான் மெஜாரிட்டி ஓட்டு நாங்க டிரான்ஸ்பர் பண்ண வைக்கிறேன். ஒரு பூத்துல 5 லட்சம், இது எப்போ 2009, அப்ப மொத்தம் 5 கோடி ரூபாய் கொடுத்தா போதும். அப்படி இவரு உடனே இவர் நம்புறது இல்லாது, நீ யார் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னா அவன் ஒரு 50 பேரை கொடுக்குறான். இவங்க எல்லாரும் ஜெயிக்க வச்சுக்கிற நாங்க தான், போன் பண்ணி விசாரிச்சுட்டு அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு நாம டீல் பண்ணலான்னு சொல்றாங்க. இத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கோஷால் என்றவர், ஓம் பிரகாஷ் கோஷால் என்றவர் அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கார். இப்போ நடந்திருக்கிற இந்த தேர்தல் கூட இதே மாதிரி தான். இனிமேல் நமக்கு ஓட்டு வாங்கி நம்ம கிட்ட அதிகமா இருக்குது, நாம ஜெயிக்கிறோம், நாம ஜெயிக்க முடியும்னு நாம நம்பிக்கையா சொல்ற மாதிரியே இல்லை. ரொம்ப பயங்கரமான, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அபாயத்தில் நாம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு நாட்டில் நடந்திருந்தா ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கும். அமெரிக்கா பிரசிடென்ட் ஜிம்மி கார்டர் காலத்தில் இது நடந்த போது, அப்போ 50 ஸ்டேட்ஸ், 50 மாநிலத்தில் 32 மாநிலங்கள் உடனே இவிஎம் நாம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்போ முடிவெடுத்து அதை தீர்மானம் பண்ணிட்டு அப்போ கேஸ் இது பண்ணிட்டாங்க, சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்களும் அதே போல ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட அமெரிக்கால கூட இன்னைக்கு இல்லை கிடையாது. ஏன்னா மக்கள் அவ்வளவு தெளிவா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க, அன்ற சாப்பாட்டுக்காக வாழ்றவங்க, அதாவது ரொம்ப வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அன்றாண்ட வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்குதோ அதை பத்தி மட்டும்தான் சிந்திக்குவாங்க. அப்படிப்பட்ட மக்களை தான் இவங்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போட்டு வாங்குவாங்க. சிந்திக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மிடில் கிளாஸ் சொல்றோம், அவங்க மட்டும்தான் இதை பத்தி சிந்திக்குவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மிடில் கிளாஸ் கூட என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு எதுக்கு போனா போச்சு அப்படின்னு தான் யோசிச்சு நாம இங்க சேர்ந்திருக்கிறவங்க. இப்ப யோசிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நாம எப்ப சிந்திக்க ஆரம்பிக்கும் சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும், என்னுடைய குடும்பத்துல என்ன ஆகும், என் பையனுக்கு என்ன ஆகும், என் பொண்ணுக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன ஆகும், அடுத்த தலைமுறைன்னு சொன்னா அடுத்த தலைமுறை பார்த்துக்கலாம் விடு. ஏன்னா நாம எப்படிப்பட்ட ஜனங்கன்னு சொன்னா வீடை பத்தி எப்ப சிந்திக்குவோம்னு சொன்னா மழை காலத்துல மட்டும் தான் சிந்திக்குவோம். அடடட வீடு டேமேஜ் ஆகுது, தண்ணி ஆகுதுன்னு. திருப்பி மழை காலத்தை எப்படி அட்ஜஸ்ட் மேனேஜ் பண்ணிட்டு மழை காலம் போச்சு, திருப்பி அதை பத்தி சிந்திக்க மாட்டோம். திருப்பி அடுத்த மழை காலத்துல தான் யோசிக்கும். நாம இப்படிதான் வாழ்ந்துருக்கோம், ஒரு பிளானிங்கே இல்லாம
இப்ப இவ்வளவு நடந்திருக்குது என்ன ஆயிருக்கு ஏதோ ஆயிருக்குது அவ்வளவுதான் அதுல நமக்கு என்ன இப்படிதான் இருக்கிறோம் இப்ப யோசிச்சு பாருங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு உத்தரப்பிரதேசில் இதுக்கு முதல்ல காங்கிரஸ் வந்திருக்குது அது முதல்ல வேறு வேறு கட்சிகளும் வந்திருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்றாரு இந்த மிஷின்ல எல்லாம் எந்த ஃபால்ட்டும் கிடையாது யாரும் இதை டேம்பர் பண்ண முடியாது ரொம்ப பக்காவா இருக்குதுன்னு சொல்றாரு இப்ப நாம அதை யோசிக்கணும் ஒருவேளை இந்த எலெக்ஷன் இந்த எலக்ட்ரானிக் மிஷினை வச்சு இப்ப பிஜேபி வந்திருக்குது இதனால என் வாழ்க்கையில என்ன ஆகுது என் வீட்டில் என்ன ஆகுது என் பையனோட எதிர்காலம் என்ன என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க அடுத்த தலைமுறையை விட்டுருங்க இப்போதைக்கு யோசிச்சு பாருங்க இப்போதைக்கு இல்லாத பாதிக்கப்படுறவங்க யாரு யாருக்கு தொந்தராகுது எந்த விதத்துக்கு தொந்தராகுது எப்படி ஆகுது இப்ப நாம யோசிக்கணும் எப்ப நம்ம மக்களுக்கு ஓட்டுரிமை வந்துச்சோ அப்பத்துல இருந்து ஓட்டே கொடுக்க கூடாது திட்டமிட்டவங்க ஜாகிரதையா இருக்கிறாங்க ஆனா ஓட்டுரிமையை வாங்கினவங்க நாம அத்தனை பேரும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது இந்த சமூகத்தை சிந்திக்கக்கூடியவங்க படித்தவங்க அறிவாளிங்க புத்திசாலிங்க பொறுப்பில்லாதவங்க தான் இருக்கிறாங்க 1935 முதல் நமக்கு ஓட்டுரிமை இருக்கல யாருக்கு ஓட்டுரிமை இருக்கல நிலமில்லாத ஏழைங்களுக்கு படிப்பில்லாத ஏழைங்களுக்கு வரி கட்டாத வரி கட்டுறதுக்கு வருமானம் இல்லாத இருக்கிற ஏழைங்க யாருக்குமே ஓட்டுரிமை இல்லை அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இந்த நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டியா இருக்கிற எஸ்சி எஸ்சி ஓபிசி முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்த அத்தனை மக்களும் ஏறக்குற 90% மக்களுக்கு ஓட்டுரிமை இருக்குல்ல எவன்கிட்ட நிலம் இருந்துச்சு அவனுக்கு ஓட்டுரிமை இருந்துச்சு ஏன் அரசாங்கத்து வரி கட்டுவாங்க பணக்காரன் அவனுக்கு ஓட்டுரிமை இருந்துச்சு பிஏ படித்தவனுக்கு ஓட்டு இருந்துச்சு பிஏ படித்தா எல்லாம் பாப்பானுங்களும் ஓட்டுரிமை இருந்துச்சு ஜமீன்தார்களுக்கு ஓட்டு இருந்துச்சு வியாபாரம் செய்யக்கூடிய செட்டியாருங்க மார்வாடி இவங்களுக்கு ஓட்டுரிமை இருந்துச்சு அப்போ நேரடியாக அங்கே இருந்த கவர்மெண்ட் பிரதிநிதிங்களை கவர்மெண்ட்ல பிரதிநிதி யார் இருந்தாங்கன்னா நேரடியாக அங்கே பாப்பானுங்க இருந்தாங்க செட்டியாருங்க இருந்தாங்க வியாபாரிங்க இருந்தாங்க ஜமீன்தாரங்க இருந்தாங்க நம்மளை பிரதிநிதிக்கிறதுக்கு ஒருத்தங்க கூட அங்கே இருக்கு அதனால வெள்ளக்காரன் காலத்துல கூட நாம ஜமீன் இல்லாத சுயமரியாதை இல்லாம சொந்த இன்கம் இல்லாம படிப்பு இல்லாம அடுத்தவங்க வீட்டில் கூலி செய்யற கொத்தடிமைகளை தான் இருந்தோம் இதை முதல் முறையா பாபா சாஹப் அம்பேத்கர் பார்த்து சொல்றத வெள்ளக்கார சட்டம் நல்லா இருக்குது ஆனா சட்டசபையில இந்த மக்கள் சார்பா யாரும் இல்லையே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு என் மக்கள் யாருமே இல்லையே இங்க அப்போ அந்த சட்டம் நல்ல சட்டம் இருந்தால் மட்டும் போதாது அந்த நல்ல சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த மக்களோட பிரதிநிதிகள் அங்கே இருக்கணும் அப்போ இந்த மக்களோட பிரதிநிதிகளாக வந்துட்டு இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறவன் கூலிக்காரன் பிரதிநிதியாக வந்து ஜமீன்தார் இருக்கக்கூடாது தொழிலாளி பிரதிநிதியாக வந்து முதலாளி இருக்கக்கூடாது அங்கே அதே போல கீழ் ஜாதிகளுக்கு பிரதிநிதியாக மேல் ஜாதி அங்கே இருக்கக்கூடாது அந்தந்த ஜாதி அந்தந்த குழு அந்தந்த குரூப்ல இருந்து ஒரு பிரதிநிதி அங்கே இருக்கணும் அது எப்போ முடியும்னு சொன்னால் நீங்க போட்டிருக்கிறீங்க இல்லையா அந்த அளவுகள் அதை மாத்தணும் எப்படி அதை மாத்துறது அப்போ பாபா சாஹப் அம்பேத்கர் சொல்லி 21 வயதான எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுங்க அப்ப எல்லா குழுவில இருந்தும் பிரதிநிதிங்க வராங்க வெள்ளக்காரன் ஏத்துக்கணும் அப்ப எதிர்த்தவங்க யாருன்னா மகாத்மா காந்திஜி யார் நீங்க தேசிய தந்தைன்னு சொல்றீங்க அவர் உண்மையாக வரும் 10% மக்களுக்கு மட்டும் தான் தந்தை அவர் தேசிய தந்தை இல்லை மொத்த நாட்டில் இருக்க எல்லா மக்களும் ஓட்டுரிமை கேட்ட பாபா சாஹப் அம்பேத்கர் மட்டும்தான் தேசிய தந்தை ஏன்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை கேட்டு ஆண் பெண் எல்லாருக்குமே அவன் ஏழையா பணக்காரன் ஊர்ல இருக்கானா வெளியில இருக்கானா எங்க இருந்தாலும் சரி பிச்சைக்காரன் தான் 21 வயசு ஆயிருந்தா முடிஞ்சு அவ்வளவுதான் அவன் ஓட்டுரிமை அத பயங்கரம் எதிர்த்தவர் காந்திஜி பாலகங்காதர் திலக் பப்ளிக் மீட்டிங்ல பல இடங்கள்ல சொல்றாரு துணி துவைக்கிறவனுக்கு எதுக்கு ஓட்டுரிமை சட்டசபையில போயிட்டாங்கன்னா அண்ணா வேலை செய்யணுமாங்க பீடி கடை பெட்டி கடை வச்சு அவன் போகணும் உள்ள டைலர் எதுக்கு அங்க போகணும் எண்ணெய் விற்கிறவன் எதுக்கு போகணும் பப்ளிக் மீட்டிங்ல பேசுறார் அவ்வளவு தைரியமா ஜனங்க அதை கேட்டு கை தட்டுறாங்க எல்லாருமே அருமையான வார்த்தை அருமையான வார்த்தைன்னு சொல்லி பாபா சாஹப் அம்பேத்கர் வெள்ளக்காரனை கேட்கிறான் இதான் அவங்களுடைய ஜனநாயகம் அப்போ இவங்க யாரும் மக்களே இல்லையா இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா அவன் எப்போ அவன் பிறந்திருக்கிறது ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது பண்ணி மேய்க்கிறது
இந்த வேலை செய்யறதுக்காக தான் இங்க வெள்ளக்காரனோட ஆட்சி இருக்கணுமா? அப்ப வெள்ளக்கார அதை உணர்ந்து 21 வயதான எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும்னு பாபா சாஹிப் சொன்ன பிறகுதான் அதை அவரு கொண்டு வந்தோம். 1935 அப்புறம் தான் நம்ம ஓட்டுரிமையே வந்தது. அந்த ஓட்டுரிமையை தந்து கொடுத்த பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த ஓட்டு என்பது உன்னோட தாய், தங்கை, மகள், மனைவி, இதை விற்காதீங்கன்னு சொன்னாங்க. இதை விற்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப காங்கிரஸ்ல இருந்த இந்த மனுவாதிகள் செய்த ஒரு தந்திரம் என்னன்னா, ரெண்டு விதமான தந்திரம் செய்யணும். ஒண்ணு, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதிய தூண்டி விடுறது. புதுசாக முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துகள்னு சொல்லிட்டு இந்த பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் கிளாஸ் தூண்டி விடுறது. அதே போல ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிற சில பெல்ட் போட்ட நாயங்களை பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு எதிராக தூண்டி விட்டது. இது ஒரு காரியம். இதெல்லாம தந்திரங்க. இதோட முக்கியமாய் என்னதான் ஆனாலும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நேரத்தில் அப்ப பைசா கொடுத்து, பணம் கொடுத்து அவங்களுக்கு ஓட்டுகளை வேலைக்கு வாங்குற வேலை ஆரம்பிச்சு. ஒன்று பணம், இன்னொன்று வந்து ஜாதி அரசியல், ஜாதி சமூக அரசியல். இது ரெண்டு அப்போ ஆரம்பிச்சது அவங்க. அது ரெண்டு தான் நடந்து வந்து நின்றுச்சு. ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் காலத்தில் அவங்க அவ்வளோ அந்த அளவு வெற்றி பெற முடியல. பாபா சாஹிப் இறந்த பிறகு காங்கிரஸ் இந்த கைக்குலிகளும் பலமாகிட்டாங்க. அதே போல காங்கிரஸ் காரணங்க அப்போ இருந்த டாடா பிர்லா கிட்ட நேரடியாக, இந்த எலெக்ஷன் இவ்வளோ நடத்தும், இந்த எலெக்ஷன் நடத்தணும், இது எவ்வளோ கோடி வேணும், அவ்வளோ கோடி வாங்கிட்டு வருவாங்க, பணக்காரனுடைய நோட்டு, ஏழையின் ஓட்டு, காங்கிரஸில் சீட் எல்லாருக்கும். இதுக்கு எப்போ அடி விழுதுன்னு சொன்னா, மாமியார் கான்ஸ்ராம் அவர் ஆரம்பிச்ச பகுஜன் மூமெண்ட். அவர் ரெண்டு காரியத்தை ஆரம்பிச்சார். எப்படி எஸ்சி எஸ்சி ஓபிசி மக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலை. ரெண்டாவது, இந்த ஓட்டோட மதிப்பை நம்ம மக்கள் இடத்துல சொல்லி, நீங்க ஓட்டை விற்றீங்களான்னா உங்க வாழ்க்கையே விற்று சொல்லிடும். எந்த சமூகத்துல வறுமை இருக்குதோ, எந்த சமூகத்துல பயங்கரமான கொடுமைகள் இருக்குதோ, அந்த எல்லா சமூகங்களும் ஓட்டை விற்றுக்கிற சமூகங்கள் தான். இத மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்துறது 40 வருஷத்தினுடைய ஆயுசை அவர் அர்ப்பணித்தார். பல போராட்டங்கள் செய்தாங்க. ஓட்டு வாலா ஜீத்தேகா, நோட்டு வாலா ஹரேகா. பணம் இருக்கிறவங்க தோக்கணும், ஓட்டு இருக்கிறவங்க ஜெயிக்கணும். இந்த ஒரு போராட்டம் தொடர்ந்து 15 வருஷம் நடந்துச்சு. அது ரொம்ப வேகமா அது வெற்றி பெற்றுதுங்கன்னா, உத்தரப்பிரதேசம் பஞ்சாப்ல தான், ஓரளவுக்கு மத்திய பிரதேசம் பீகார். ஆனா இங்க சவுத் இந்தியால, தென்னகத்துல அது நடக்கல. அது நடக்காத இருக்கிறது காரணம், இங்க இருந்த கைக்கிலிகளும் பிரபலமா இருந்தாங்க. அது இல்லாம தலித் அமைப்புகளும் இங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் ஆகட்டும், காஞ்சிரமன் எல்லாம் சரியா புரிஞ்சுக்கல, அவரை அவங்களை பின்னோட்டி போகவே இல்லை. இப்போ உத்தரப்பிரதேசல மக்கள் அரசியல் ரீதியா ரொம்ப தெளிவடிச்சுட்டாங்க. அப்ப இந்த உத்தரப்பிரதேச மக்களை பணத்துக்கு வேலை போக மாட்டாங்க. ஜாதி அரசியல் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏறக்குற கான்சாமியா வந்துட்டு 600 ஜாதிகளை ஒன்னா சேர்த்ததுனாலதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் கனவு கண்ட ஒரு தேசிய கட்சி உருவானது. ஆர்பிஐ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவரு கனவு கண்டாரு, ஆனா அவர் அதை உருவாக்கல. அந்த ஆர்பிஐ கட்சி என்ன ஆச்சுன்னு சொன்னாரு, மகர் கட்சியை மாறிட்டது. வெறும் ஷெட்யூல் காஸ்ட் கட்சி, ஷெட்யூல் காஸ்ட் ஒரு 2-3 ஜாதியோட கட்சி. மற்ற ஜாதி மக்கள் அவங்களோட சேர்க்க முடியல. ஆனா கான்சாமாய் ஆரம்பிச்ச பௌதன் சமாஜ் கட்சியில 10 வருஷம் அவர் செய்த காரியத்தால 600 ஜாதிகள் ஒன்னாயிடுச்சு. 600 ஜாதிகள் ஒன்னா ஆனதுனால 4வது தேசிய கட்சியா மாறிடுச்சு. டேஞ்சோட காலத்துல இன்னும் 300-400 ஜாதி சேர்ந்தனால, 1000 ஜாதிகள் சேர்ந்ததுனால அது 3வது தேசிய கட்சியா மாறி உத்தரப்பிரதேசம் 4 முறை ஆட்சி செய்துட்டாங்க. இப்ப இவங்களை இப்படி பகுஜன் சமாஜ் கட்சி இப்படி வளர்ந்துருக்கிற இந்த கட்சி எப்படி இதை உடைக்கணும்? எந்த விதத்திலும் முடியல. போன டிசம்பர் வரைக்குமே, போன டிசம்பர்ல பிப்ரவரிக்குமே பல பத்திரிகைகளை கூட சொன்னது, பாபு இது மாயாவதியமா தான் ஆட்சி வர மாதிரி இருக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமியா சொன்னாரு, அமெரிக்கால ட்ரம்ப் ஜெயித்த மாதிரி மாயாவதியமா ஜெயித்துருவாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு பணத்தை கொடுத்த இந்த மக்களை நாம விலை பேச முடியாது, ஜாதிகளாம் பிரிச்சவங்களை நம்ம தூண்டிவிட முடியாது, எந்த முஸ்லீம் பாலிடிக்ஸா நடக்காது. அப்ப என்ன செய்யணும்? அவங்க லாஸ்ட்ல செய்த ஒரு காரியம் தான், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நாம பயன்படுத்தணும். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ரெண்டு எல்லாமே தயார் செய்தது எலெக்ஷன் கமிஷனுக்கு. இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்க யாரும் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, இன்ஜினியர்ஸ் கிடையாது.
இந்த மெஷின் எல்லாம் உருவானது பெங்களூர்ல பிஎல்ஓ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட் இசிஐஎல் இந்த ரெண்டு இடத்துல தான் இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரு ரெண்டு செக்ஷன்ல இருக்கிற ஆபீசர்ஸ் மட்டும் தான் இதுல இன்வால்வ் ஆயிருந்தது எலக்ட்ரானிக் மெஷின் வந்துட்டு பல வருஷமா இருக்குது அதுல இருக்கிற சிப்ஸ் ஜப்பான்ல வந்தாலும் அந்த ஜப்பான்ல வந்துருந்த சிப் எலக்ட்ரானிக் இந்த மைக்ரோ சிப் அதை மேனிப்புலேட் பண்ண வேலை வந்துட்டு பிஇலையும் இசிஐல தான் செய்திருக்கிறது அந்த மொத்த மொத்த அந்த டிபார்ட்மெண்ட் அத்தனை பேருமே எல்லாருமே பூநூல் போட்ட பசங்க தான் என்ன நடக்குதுன்னு பக்கத்து செக்ஷன் கூட தெரியாது ஆனா எதுவோ நடந்துருக்குதுன்ட்டு என்னுடைய சகோதரர் சொன்னார் திடீரென மோடி மோடி சார்பாக வந்திருக்காங்க இங்க ஒரு வாரமா இங்க இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா ஏதோ நடக்குது என்ன நடந்துச்சு ஒண்ணுமே இல்லை மைக்ரோ சிப் வந்து மணிப்புலேட் ஆச்சு அவ்வளவுதான் எப்படி ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் ஓட்டு போட்டா ஒன்னாவது ஓட்டு எட்டாவது ஓட்டு அது ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி போகணும் எல்லா இடத்துலயும் அவங்க செய்யல ஏறக்குறை அவங்க செய்தது ஒரு முன்னூறு வெறும் முன்னூறு கான்ஸ்டன்ஸ்ல மட்டும்தான் முன்னூறு அசம்பிளியில மட்டும்தான் செய்தது எத்தனை பண்ணிருக்கிறாங்க 15-20% மட்டும் தான் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறது நீங்க ஓட்டு பாத்தீங்களா இன்னைக்கு அந்த ஓட் ஷிஃப்டா இருக்க கூட அவ்வளவுதான் இருக்கிறது அந்த 10% 15% தான் அதிகமா இருக்கிறது அங்க அவ்வளவுதான் ஜம்ப் ஆயிருக்கிறது இப்படி நடந்த பிறகு உடனே இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நாம கட்சி சார்பா சதீஷ் சந்திர மிஸ்ரா லெட்டர் போட்டா ரெண்டாவதுக்குள்ள பதில் வருது அப்போ எலெக்ஷன் கமிஷன் ரெடியா இருக்குது அதுக்கு உத்தரவு பதில அப்ப என்ன ஆனா என்ன நடக்கணும்னா உங்களுக்கு முதலே தெரியும் இல்லாம இதெல்லாம் நல்ல திட்டமிட்டு ஒரு பிளானோட தான் செய்திருக்காங்க இப்ப நாம யோசிக்க வேண்டியது நாம இப்ப யோசிக்க வேண்டியது எதுக்காக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணாங்கன்னா சொல்லிட்டேன் மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க தாய் பைசா கொடுத்தவங்கள வாங்க முடியாது ஜாதிகளை தூண்டி விட முடியாது ஆனா நம்ம ஜெயித்து தான் தீரணும் நம்ம ஆட்சிக்கு தான் வரணும் ஏன் வரணும் ஆட்சிக்கு எதுக்காக ஆட்சிக்கு வரணும் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பிச்சைக்கார பசங்க சன்மானத்தோட வாழக்கூடாது அது ஒண்ணுதான் அவங்க நோக்கம் என்னைக்கு அடிமைகளை தான் இருக்கணும் நாம சொன்ன வேலையை செய்யற நாம் கொடுத்த வேலை செய்யற அடிமைகளை தான் இருக்கணும் சுயமரியாதையோட தன் கால் மேல் தான் நிக்கிற ஒரு மனிதர்களை அவங்க மாறக்கூடாது இது ஒண்ணுதான் அவங்களுக்கு உங்களுக்கு பைசா எவ்வளவு தராங்க வளர்ச்சின்னு சொல்றாங்க என்ன வளர்ச்சி மூணு வேளை சோறு உங்களுக்கு கொடுக்கறது நமக்கு மூணு வேளை சோறு இருக்கணும் நமக்கு போறதுக்கு ஒரு பைக்கு ஜாலியா வீட்டுல உட்காந்து பார்த்து ஒரு டிவி டிவியில ரஜினிகாந்த் சினிமா இது பார்த்தா இது வளர்ச்சி இவ்வளவுதான் அவங்களுக்கு ஆனா வளர்ச்சி அதல்ல வளர்ச்சி என்றது தன்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை தன்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை இது சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ரிசர்வேஷன் எல்லாமே இன்னைக்கு போச்சு எல்லாமே நாசமா போச்சு ரிசர்வேஷன் நிரந்தரமா எதிர்த்து வந்திருக்கிறாங்க எங்க எதிர்க்கிறாங்க எப்படி எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் அது கவர்மெண்ட் உத்தியோகத்தை ரிசர்வேஷன் எதிர்க்கிறாங்க அதை நீங்க அப்படியே ரொம்ப உன்னிச்சு கவனிப்பாருங்க சுப்புற பணியாளர் கூட வேலை கூட கவர்மெண்ட் வேலை தான் அதை யாருமே எதிர்க்கிறது இல்ல மொத்த மொத்த 100-100 அங்க இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டு எஸ்சி இல்ல எஸ்சி மக்களோ இல்ல மிக பெருப்படுத்தப்பட்ட மக்கள் தான் அங்க இருக்கிறது 100-100 அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையை அவங்க கொடுத்துருக்கிறது யாருமே எதிர்க்கிறது இல்ல ஏன் எதிர்க்கிறது இல்லைன்னு சொன்னா இந்த ஜாதியில பொறுத்திருக்கவங்களுக்கு தகுந்த வேலை இதுதான் இது செய்தான்றான் அதுல அவங்க எதிர்ப்பு இல்ல எங்க எதிர்ப்பு உண்டு நீ ஒரு பேங்க் மேனேஜரோ நீ ஒரு சூப்பரண்டோ இல்ல நீ ஒரு எம்டியோ நீ ஐஏஎஸ் ஆபீசரோ கெஸ்ட் ஆபீசரோ இல்ல ஏதோ ஒரு அதிகாரி ஆகிட்டு மற்றவனுக்கு ஆர்டர் கொடுக்கிற இடத்துல நீ போனா அதை மட்டும் தான் அவன் எதிர்க்கான் அதை மட்டும் தான் அவன் எதிர்க்கான் அதாவது நீ ஆர்டர் போடக்கூடாது நீ கட்டளை எடுக்கிற கொடுக்கிற இடத்துல இருக்க கூடாது கட்டளை வாங்கி பணி செய்யற இடத்துல தான் இருக்கணும் 2012 கவர்மெண்ட் உத்தியோகத்துல பதவியூர்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும்ன்ற ஒரு பில் பாஸ் ஆனப்போ மாயாவதி அம்மா ராஜ்யசபால இருந்தாங்க அது பாஸ் ஆயிடுச்சு ஆனா லோக்சபால அது செயலாச்சு ஏன்னாங்க பிஎஸ்சி ஆள் யாருமே இல்லாங்க பிஎஸ்சி எம்பிங்கள் யாருமே இல்லை
ஏன் பதவியில் ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னா அந்த இடத்துல அவன் போகக்கூடாது அவ்வளவுதான். அது இங்க இருக்கிற வர்ணாசிரமத்துக்கு ஜாதி கொள்கைக்கு எதிரானது. காந்தியில இருந்து ஆரம்பிச்சு பாலகங்காதர திலக்கை ஆரம்பிச்சு இன்னி வரை மோடி வரைக்கும் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆட்சியாளர் ஆகக்கூடாது. அதாவது நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி உருவாக்கணுன்ற அந்த நிர்ணயத்தை எடுத்துக்க நீங்க போகக்கூடாது. டிசிஷன் மேக்கர்ஸ் நீங்க ஆகக்கூடாது. நீங்க எப்படி வாழணுன்றத நான் முடிவு எடுக்கணும். உன் பையன் என்ன படிக்கணும் அதை நான் முடிவு எடுக்கணும். உன் பையன் என்ன வேலைக்கு போகணும் அதை நான் முடிவு எடுக்கணும். நீ வாழ்ற இடத்துல டாய்லெட் பாத்ரூம் இருக்கணுமா இல்லையா அதை நான் முடிவு எடுக்கணும். உன் வீடு எப்படி கட்டணும் அதை நான் முடிவு எடுக்கணும். நீ எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, நீ அடிமை. இன்னைக்கு நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட எந்த சாதனமும் இல்லை, எந்த ஒரு சக்தியும் இல்லை. ஃபைனலா யூஸ் பண்ணிருக்கிறது தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பிஜேபி எதுக்கு எதிர்த்தான்னு சொன்னா, அப்ப காங்கிரஸ் அது சாதகமா இருந்துச்சு. காங்கிரஸ் அதை யூஸ் பண்ணாங்க. அப்ப காங்கிரஸ் எதிர்த்து ரொம்ப டீட்டெயில்டா எல்லாம் எழுதிட்டான். இப்போ இதுல அவன் என்னதான் முடி மறிக்க முயற்சி செய்தாலும் முடி மறிக்க முடியாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. அவன் எழுதின புத்தகம் சுப்ரீம் கோர்ட் டாக்குமெண்ட். இதுல அவனே ஒத்துணை இருக்கான். இப்ப இருக்கிற மெஷின்ல 13 லட்சம் மெஷின்ல வந்துட்டு பாதிக்கு பாதி மெஷின் எல்லாம் ஓல்டு மெஷின். அதுல நம்பவும் முடியாது. புது மெஷின் இருக்கு, அது ரொம்ப ஈஸியா டேம்பர் பண்ணலாம். அவனே ஒத்துணை இருக்கிறது. எல்லா மெஷினும் மனுஷனால் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த மெஷின் மேல எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. காரணம் என்னன்னா, அது உருவாக்குற இடமே வேற, அதை மேனேஜ் பண்றவங்களை வேற, அது மேனுஃபேக்சர் வேற, சப்ளையர் வேற, ஏஜென்சி வேற, சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வேற, எல்லாருமே வேற. அவங்க மேல எலெக்ஷன் கமிஷனருக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அப்ப எலெக்ஷன் கமிஷனர் ஏன் அதை அவரு ஆதரித்து பேசுறாரு? எதுக்காக பேசுறாருன்னு சொன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் கூட விலை கொடுத்து வாங்கி ஆச்சு. அவர் இம்பார்ஷியலா கிடையாது. எந்த பச்சபாதம் இல்லாத மனுஷன் கிடையாது அவங்க. கோபால் சாமி வந்துட்டு பெஹஞ்சி பேசின ஒரே வாரத்தில் கோபால் சேன் ஐயர் பேசுறாரு. அவர் எலெக்ஷன் கமிஷன் சீஃபா இருந்தார், பேசுறாரு. இதெல்லாம் தோத்து போன பிறகு நீங்க பேசுற விஷயம் தான் இதெல்லாம் சொல்லிட்டு. தோத்து போனவங்க பேசினாங்களோ ஜெயித்தவங்க பேசினாங்களோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை. இது உண்மையா போய் இது மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டாங்க. நீங்க தோத்து இருக்கிறீங்க அதனால இதை பேசுறீங்கன்றாங்க. அப்ப அமெரிக்கால இருக்க ஜிம்மி கார்ட்டரை பேசினாரு. ஜப்பான் யூஸ் பண்ணல, ஜெர்மனி யூஸ் பண்ணல, ஹாலண்ட்ல யூஸ் பண்ணல. அவங்க எல்லாரோடய பெரிய புத்திசாலிகளா நீங்க, அவங்களோட டெக்னிக்கலா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா நீங்க. வளர்ச்சி அடைஞ்ச நாடு நீங்க சொல்றீங்களே, அந்த வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் கூட இன்னைக்கு பேப்பர் தான் யூஸ் பண்றான். எலெக்ஷன் மிஷின் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா எல்லா மிஷினும் தவறு செய்யும். எல்லா மிஷினும் ஃபால்ட் இருக்கும். எவ்வளவுதான் கண்டிஷனா வச்சிருந்தாலும் வண்டி ஒரே ஒரு நட்டை ஒரு போல்ட்டை பிடிக்கிட்டா போச்சு, அவ்வளவுதான். மெட்ரோ ரோடு போட்டு பாத்தீங்க இல்லையா, ஒரு பஸ் ஒரு கார் வேற மாதிரி டபக்குன்னு போச்சு. அவன் கண்டிருந்தான் அதை இப்படி ஆகும் சொல்லிட்டு. எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் செய்ததுல தான் அது போச்சு டமாரன். போன வருஷம் மெட்ரோ ட்ரெயின் டெல்லியில டமாரன் விழுந்துச்சு மேலும் கீழே. மிஷின் எல்லாமே வந்துட்டு அது ஃபால்ட் ஆகும். அதை நீ வந்துட்டு இது ஆகே அது மிஷின் ஃபால்ட் ஆகுறதுலன்னு சொல்றது வந்து முட்டாள்தான் ஆகும், அவ்வளவுதான். ஏன் இவ்வளோலாம் ஆகுது, ஏன் இவ்வளோலாம் நடக்குதுன்னா, ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, முதலெல்லாம் நேரடியாக பணக்காரனுங்க ஆட்சியில் இருந்தானுங்க, மேல் ஜாதிகாரங்க ஆட்சியில் இருந்தாங்க. நமக்கு அந்த அறிவு சிந்தனையே இல்லாத இருந்துச்சு. இப்போ ஓட்டு நம்ம கைக்கு வந்திருக்கிறதுனால, ஓட்டுள்ள மக்கள் அதிகமாக ஏழை மக்களாக இருக்கிறதுனால, இந்த ஏழை மக்கள் எல்லாம் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து இவங்க தன்னுடைய ஓட்டை தன்னுடைய கட்சிக்கு போட்டாங்களேன்னா, ஆட்சியாளரை ஏழைங்க தான் ஆகல தவிர பணக்காரனுங்க ஆக மாட்டானுங்க. ஒருவேளை இந்த ஏழை கட்சிகளுடைய ஏழைகளோட கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா, பணக்காரங்களுக்கு எதிரான பாலிசிஸை கொண்டு வர முடியும். மாயாவதி அம்மா 5 வருஷம் முழுசா இருந்த நேரத்தில் ரிலையன்ஸ் கம்பெனி எவ்வளவோ கூத்தாடினான், ஹெலிகாப்டர் டொனேஷன் கொடுக்குறான்னு சொன்னான். அவனுடைய ஷோரூம் மாயாவதி அம்மா அனுமதிக்கல, கெட்லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சென்சர்ஸ் கம்பெனி அவனே உள்ள சேர்த்துல. என்னன்னு சொன்னாங்க, நீ பெரிய கம்பெனி, நீ எலக்ட்ரானிக் கம்பெனி வச்சுக்கோ, எலக்ட்ரானிக் பொருள் வச்சுக்கோ, ஆட்டோமில் எதை வச்சு நடத்து, ஆனால் நீ கொத்துமில்லையும் எலும்பாங்கல ஆரம்பித்து எல்லாமே நீயே நடத்தின, அப்போ மக்கள் எங்கே போகணும், ஏழை மக்கள் எங்கே போகணும், அவன் எப்படி நடக்கணும்,
நடக்கிறது இல்லை. சென்சர்ஸ் ரிலையன்ஸ் ரெண்டுமே வெளியே தெரிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிங்க, ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி யாருக்குமே வந்து உத்தரப்பிரதேசில் அவங்க பெரிய லைசன்ஸ் எல்லாம் ஒன்றும் லைசன்ஸ் கொடுக்கல. அப்போதான் சின்ன சின்ன கம்பெனி எதெல்லாம் ஆரம்பிக்குது, அப்போதான் அவங்க எப்போ ரீசெண்ட் ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் பெரிய அளவுக்கு போட்டி கொடுக்க ஆரம்பிச்சு. ஷூவில் எடுத்து ஷூஸ் பாட்டா லிபர்ட்டி இதான் ரொம்ப பாப்புலர் ஷூஸ். ஆனால் மாயாவதி அம்மா ஆட்சி காலத்தில் புதுசாக பல ஷூங்க ஆரம்பிச்சு, ரெட் டேப், ஆலன் கூப்பர், லீ கூப்பர், இந்த ஷூ கம்பெனிகள்லாம் தலித்தும் முஸ்லீம்ஸும் சேர்ந்து ஆரம்பித்த ஷூ கம்பெனிஸ். அந்த கம்பெனிக்கு வந்த பிறகு எத்தனையோ லிபர்டி ஷூ கம்பெனிகள் க்ளோஸ் ஆயிடுச்சு. பாட்டா கம்பெனியில் 94 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா அவங்களோட போட்டியிட முடியல. அவன் 5000 ரூபாய் விற்கிற ஷூ வந்து இவன் 2000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷூ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சு. அதே போல அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற எஜுகேஷனை மாயாவதி அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீஸே இல்லாம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாயாவதி அம்மா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பணக்காரங்களோட எந்த உதவியும் இல்லாம எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம ஏழை மக்கள் வாழ்றது ஆரம்பிச்ச ஏழை மக்களுக்கு எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. நல்ல கல்வி, தரமான கல்வி, நல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வர்றதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இன்னைக்கு ஒரு நரகமாக மாறி இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு 2-6 ஸ்கூலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல எந்த ஸ்கூல் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் எல்லாமே இன்னைக்கு ப்ரைவேட்டாக மாறி இருக்குது. எந்த கல்வியை பாபா சாஹேப் அம்பேத்கர் இலவசமாகவும் கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரோ அதே இன்னைக்கு வந்துட்டு வேலை போயிட்டு இருக்கு. எல்கேஜி நீ போகணும்னு சொன்னால் 50,000 லிருந்து 2 லட்சம் ரூபாய் இருந்தாலும் எல்கேஜி இன்னைக்கு என்ன இன்ஜினியரிங் மெடிக்கல்னா கோடிக்கணக்கில் போயின்னு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில யார் வாழ முடியும், யார் உயிர், யார் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அதுங்க இருக்கிற பணக்காரங்க வர 10-15% மட்டும்தான் இந்த நாட்டை இனிமேல் ஆள போறாங்க. கவர்மெண்ட் ஒத்துனிருக்குது. வேற 57 குடும்பங்க, வேற 57 அம்பானி, அசிம் பிரேமிஜி, அதானி, இப்படி இவ்வளவு 57 குடும்பங்க 70% இந்தியர்களுடைய சொத்து அவங்க கையில் இருக்குது. 1% பணக்காரனுங்க 58% இந்தியாவோட சொத்து அவங்க தன்னுடைய கையில் வச்சிருக்காங்க. அந்த 1% பணக்காரனுங்க தான் இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே நடத்துறது அவங்க. வேற பிஜேபி மட்டும் இல்ல, பிஜேபி காங்கிரஸ் ரெண்டும் அவங்க தான் நடத்திருக்காங்க. அப்ப பிஜேபி காங்கிரஸ் தான் இஷ்டப்பட்ட போல பிஜேபி காங்கிரஸ் வரணும் ஜெயிக்கணும்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஓட்டு கிடையாது. அப்போ இந்த ஓட்டு எப்படி நாம டிரான்ஸ்பர் பண்ணோம்னா அந்த மெஷினை வச்சுதான் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா மெஷினுக்கு யாரு மேலே பாசமும் கிடையாது, யாரு மேல வெறுப்பும் கிடையாது. அதை எவன் ஆப்ரேட் பண்றானோ அது தகுந்த மாதிரி அது நடக்குது, அவ்வளவுதான். அப்ப அந்த மெஷினை வச்சுதான் இன்னைக்கு இந்தியாவை அவங்க ஆட்சி படைச்சு நிற்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதியிருக்கிற அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஆட்சி இனிமேல் அமைய போகுது. இனிமேல் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. மோடி சொல்லிட்டார் 2022 என்னோட விஷன், 2022 65% இருக்கிற இளைஞர்கள் தான் என்னுடைய டார்கெட் சொல்லிட்டார். அப்போ 2019 நிச்சயமா வரேன்னு சொல்றாரு அவரு. நான் ஜெயிக்க முடியன்றாரு. எதை வச்சு சொல்றாரு? இதே ஆட்டம் தான், இதே ஆட்டம் வச்சு சொல்றாரு. அப்ப 2022 நீ வரும்போது உன்னுடைய பாலிசி எப்படி இருக்கணும் அவர் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டாரு. அவரு ரொம்ப மறைமுகமா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா திறமைக்கு தகுந்த மாதிரி நாங்க வேலை கொடுப்போம். திறமை உள்ளவன் யாரு, அவன் யார் முடிவெடுக்கணும் அவன் தான் திறமை உள்ளவன். அப்ப அதன் அர்த்தம் என்ன? ரிசர்வேஷன் கோவிந்தா, ரிசர்வேஷன் இருக்காது. இப்ப மற்ற நாமெல்லாம் என்ன செய்யுது? உனக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு வேலை, ஸ்வச் பாரத் ஆரம்பிச்சு உன் கையில ஒரு தொடப்பம் கொடுத்துறோம். சரிக்கு கில் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறான். என்ன வேலை? கொத்தார் வேலை, சரி அதுக்கு ஒரு ட்ரைனிங், பிளம்பர் வேலையா அதுக்கு ஒன்று ட்ரைனிங், சர்டிபிகேட் 1 மாசம் பிறகு 6 மாசம் பிறகு சர்டிபிகேட், உன் ஜாதிக்கு ஏற்ற ஒரு தொழில் அதுக்கு ஒரு ட்ரைனிங், அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்த அதுக்கப்புறம் நீ ஆரம்பிக்கிற தொழிலன்னா உனக்கு 50,000 ரூபா 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறோம். நடத்திட்டு செய்துட்டு போங்க. இதுதான் நடக்க போகுது. நாம எல்லாருமே வந்து தரங்கெட்ட ஒரு கல்வி,
தரங்கற்ற வாழ்க்கை இது அமைய போகுது. இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இத நாம கற்பனை பண்ணா ரொம்ப பயமாகுது. இது இந்த நேரத்துக்குள்ள நாம பல விதமா நாம சிந்திக்கணுமா இருந்துச்சு. நம்ம தூங்குறதுக்கு நேரமே இல்லை. தூக்கத்துல கூட நமக்கு நீ கெட்ட கெட்ட கனவு வருது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நாம இருக்கோம். முக்கியமா நம்ம இளைஞருங்க பாருங்க என்ன இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில. கடந்த 20 வருஷத்துல 19% ரவுடிசம் அதிகமா இருக்கு. யார் இந்த ரவுடிசம்னா அரசர படிச்ச பசங்க தான். மெஜாரிட்டி எஸ்சி எஸ்சி முஸ்லிம்ஸ் தான். எஸ்சி கிடையாது, எஸ்சியும் எம்பிசி முஸ்லிம் இவங்க தான். ஏன் இப்படி ஆகுறாங்க? வேலை இல்லை, கயிறு வேலை இல்லை. அப்ப அடுத்தது என்ன ஆகும்? இது இன்னும் இன்டென்சி ஆகுது, இன்னும் இது அதிகமாகுது. நாளுக்கு நாளை இதே தமிழ்நாடு ஜாதி கலவரங்க அதிகமாக இருக்குது. ஏன் ஆயிட்டு இருக்குது? இதெல்லாம் ஆட்சி செய்யறவனுங்க இத உருவாக்கி இருக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு வன்னியர் ஒரு எஸ்சியை கொன்ன உடனே ஒரு தேவருக்கும் பல்லருக்கும் மத்திய சண்டை வந்தோடனே பல்லர் நினைக்காங்க தேவர் ஃபால்ட் பண்றோம். எஸ்சி இங்க பறையர் நினைக்கிறாங்க வன்னியர்கள் நம்மள தொந்தர் கொடுக்குறாங்க, அவன் தான் நம்மள கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு. இது ரெண்டு ஜாதி குழு நடக்கிற கலவரம் அல்ல. ஆட்சியாளருங்க சட்டத்தை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தாம மக்கள் எல்லாருமே நிம்மதியோ நிம்மதியோட சன்மானத்தோட வாழ்றதுக்கு தேவையான திட்டங்கள் போடாத இருக்கிறதுனால நடக்கிற கலவரங்க இதெல்லாம. இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் 1948 ஏப்ரல் 25 இதே லக்னோல பேசுறார். இதே லக்னோல பேசுறார். பல 1000 வருஷமா ஒன்னா இருந்த இந்த ஜாதிங்க ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி ஆயினு இருக்க? 1935 அப்புறம் தான், 1911 அப்புறம் தான் இதுல சேரிக்காரன் ஊர்க்காரன் திரும்பி வந்தது. அதுக்கு வந்து ஊர்ல இருந்த எத்தனையோ பேர் வந்துட்டு சேரிக்கல இருக்கிற எல்லாருடைய கலந்து இருந்தாங்க. 1931 அப்புறம் தான் எஸ்சி ஓபிசி எஸ்டி இதெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள தேவை நிறைய வித்தியாசங்களே வெளியே வருது. அதே போல 1910 அப்புறம் தான் இந்து முஸ்லீம் கலவரமே தீவிரமாகுது. 1000 வருஷம் இந்து முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருந்தவங்க 1910 அப்புறம் ஏன் இது தீவிரமாகுது? ஏன் ஜாதி கலவரம் நடக்குது? இது எல்லாமே பாபா சாஹேப் அம்பேத்கர் தம்முடைய புத்தகத்தில் எழுதுறார். இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் போடாத இருக்கும் போது, சட்டத்தை சரியா நடைமுறைப்படுத்தாத இருக்கும் போது நடக்கிற கலவரங்க பிரச்சனைங்க இதெல்லாம. நாம என்ன பண்றோம்? இந்த பிரச்சனை நமக்குள்ள தீர்த்துக்கிறதுக்கு என்ன யார் திட்டு அடிக்கிறாங்களோ நான் அவங்கள திருப்பி அடிக்கிறேன். அவன் மேல நான் ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிறேன். இதனால இன்னும் பிரச்சனைகள் அதிகம் தான் இருக்குது. இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு உருவான ஒரு கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சி. தலைவர் சொன்ன மாதிரி 5-6 நாள் உத்தரப்பிரதேசில இருந்தோம். தலைவர் சொல்வார், ஜெய்பீமன் சொன்ன உடனே அவங்க நம்ம ஜனங்க நினைச்சா நாம மாட்டிக்கிறான் அவ்வளவுதான். ஏன்னா முஸ்லீமும் ஜெய்பீம் பண்றோம், எஸ்சியும் ஜெய்பீம் பண்றோம், ஓபிசியும் ஜெய்பீம் பண்றோம். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை, அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்க உருவாயிருந்துச்சு. இது இந்தியா முழுவதும் இது இந்த நடந்துட்டா அப்போ இந்த மணிவாதிகளோட ஆட்டத்துக்கு அங்க இடமே இருக்கிறது இல்லை. இப்போ நமக்கு உத்தரப்பிரதேசே நாம தோத்துட்டோம், வேற எங்கடான்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேசம் நாம தோக்கல, நினைவு நாம தோக்கல, நரேந்திர மோடி ஜெயிக்கல, அவங்க ஜெயிக்கல, நாம தோக்கல. என்ன தோத்துட்டீங்கன்ற ஒரு ஒரு மாயவை உருவாக்கி இருக்கிறாங்க நமக்கு. இன்னைக்குமே அவ்வளவுதான், இவ்வளவு ஆன பிறகு கூட 22% ஓட்டு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இருக்குது. போன எலெக்ஷனோட அதிகமா 35 லட்சம் ஓட்டு நமக்கு அதிகமா வந்திருக்குது. போன எலெக்ஷனை விட சமாஜ்வாதி கட்சியை விட 3,55,000 ஓட்டு நமக்கு அதிகமா வந்திருக்குது. அப்போ ஜனங்கள் இன்னுமே பகுஜன் சமாஜ் கட்சியில நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, எப்படி ஜெயிக்கணும்ன்றது பிளான் பண்ண. நாம 2019 இது கடைசி எலெக்ஷன் கிடையாது, மறுபடி எலெக்ஷன் வருது. 2019 பகுஜன் சமாஜ் கட்சி வெற்றி பெற்று காட்டணும், வெற்றி பெற்று காட்டணும். சார் தமிழ்நாட்டில் முடியுமான்னு சொன்னா, தமிழ்நாட்டில் முடியலன்னா வேற எங்க முடியும்? இது தமிழ்நாட்டில் முடியுது இல்லை அதை யோசிக்காதீங்க. என்னால் முடியுமா இல்லையன்றது யோசிச்சு பாருங்க. நான் செய்ய வேண்டியது என்ன? என் சார்பா எஸ்சி எஸ்சி ஓபிசி முஸ்லீம்
பாடுபடணும், அதுக்காக நம்ம உழைக்கணும். அது உழைச்சா மட்டும் தான் வரும். ஆனால் நீங்களே பார்த்துருக்குறீங்க, 10 மணி மீட்டிங்கன்னா நாம் 12 மணிக்கு தான் சேரும். இப்படிப்பட்ட ஆளுங்க அடிமை ஆகாமல் ஆட்சியில் வரக்க முடியுமா? சரி, 12 மணி தான் மீட்டிங் தொடங்குச்சு, நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் நம்ம தலைவருங்க நல்லா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு 1:30 2 மணிக்கு வராங்க சில பேர். இப்படிப்பட்ட தலைவருங்க, இப்படிப்பட்ட நம்ம இருந்தால் நாம் எப்படி ஆட்சியில் ஆக முடியும்? நம்மளை நாம் மாற்றிக்காம சமூகம் என்றைக்குமே மாறாது. நம்ம கிட்ட எல்லா பழக்க வழக்கங்களும் அடிமைகளுக்கு தகுந்த பழக்க வழக்கங்க. இந்த பழக்க வழக்கங்க மாறாம நம்ம ஆட்சியாளர்களை எதிர்பார்க்கறது அது முட்டாள்தான் ஆகும். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கணும். ஆட்சியாளருக்கு தேவையான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். அப்பதான் நம்ம ஆட்சியாளராக முடியும். காஞ்சி நம்ம என்னைக்குமே சொல்வார், முதல்ல அர்க்கதையை பெடுங்க, அப்புறம் ஆசைப்படுங்க. நம்மளுக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்குன்னு ஆசை. ஆனால் எக்ஸாமினேஷன் ஏப்ரல்னா மாத்திரை தான், அப்போ தான் நம்ம கண்ணை விட்டு பார்க்கும், போய் கைடு வாங்கலாமா, அங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுமா, இப்படி போய் தேடிட்டுருக்கோம். அது வரைக்கும் என்ன பண்ணுது, சினிமா பாரு, கிரிக்கெட் ஆடுற, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த வேலையை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா ஆரம்பத்துலேருந்து உட்காந்து படிக்கணும். வாத்தியார் 3வது கிளாஸ் பாட்டு, 3வது பாடம் எடுக்கணும், நான் 4வது பாட்டு படிக்கணும், அப்போ தான் முடியும். அதே போல தான் எலெக்ஷன், அதே போல தான் ஒவ்வொரு காரியமும். நம்முடைய பழக்கவழக்கம், நம்முடைய சிந்தனை, நம்ம செயல்பாடு மாறாமல் நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே மாறாது. அதனால் சகோதரர்களை, ஆட்சியாளர் ஆகணும்னு சொன்னால் ஆட்சியாளருக்கு தேவையான பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கலாம், அந்த பழக்க வழக்கம் நாம் வளர்த்துக்கலாம், நிச்சயமாக நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், இமிடியேட் ஆகாது, பட் டெஃபினட்டாக ஆகும், இது கண்டிப்பாக நடக்கும். இந்த வகையில் நாம் இங்கிருந்து முடிவு எடுக்கலாம். அதே போல் இங்கே ஒரு தீர்மானத்தோட நம்ம போகலாம். அடுத்த எலெக்ஷன் 2019 ஆகட்டும், இப்போ இல்லையா, இப்போ நின்று போயிருக்க உள் தேர்தல் இன்னொரு முறை வந்தாலும் சரி, இந்த எலெக்ஷனில் நிச்சயமாக அங்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கக்கூடாது. அங்கே எங்கிட்ட பேலட் பேப்பர் தான் இருக்கணும், பேலட் பேப்பர் தான் இருக்கணும். பேலட் பேப்பர் வரும் வரைக்குமே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். மாயாவதி அம்மா இன்னைக்கு அவங்களோட ஜூகளை ஊதிட்டாங்க. போன மாதம் 11ஆம் தேதி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மாறுற வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நாமளும் அதே போல தான் அடுத்த மாதம் 11 அது கூட பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, இன்னிலேருந்து தொடங்குங்க, ஒவ்வொருத்தர் பொதிச்சுட்டு சொல்லிட்டு இருங்க. நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஓட்டுரிமை இன்னைக்கு பறி போயின்னு இருக்குது. நமக்கு கிடைச்ச ஓட்டு திருடின்னு இருக்கிறாங்க. அவன் திருடி இந்த ஓட்டை திருடி அவன் ஆட்சி வந்து நம்ம கதி என்ன ஆகும்னா பயங்கரமான அடிமை தானே தான் உண்டாகும், பயங்கர மோசமான வாழ்க்கை தான் உண்டாகும். ஜாதி கலவரம் அதிகமாகும், இந்து முஸ்லீம் கலவரம் அதிகாகும், வறுமை அதிகாகும், வேலையில்லாத திண்டாட்டம் அதிகமாகும், பசி பட்டினி எல்லாமே அதிகமாகும். மனுஷன் மனுஷனை பிச்சு தின்ற ஒரு பயங்கரமான சூழலுக்கு நாம் தள்ளப்படுறோம். இப்போ படத்தெல்லாம் பார்க்குறோம், எங்கெங்க உகாண்டாவில் நடக்குது, இத்தியோப்பியா நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, அதெல்லாமே இங்கே நடக்க போகுது. ஏன்னா அதையெல்லாம் ஆட்சி படிக்கிற அதே ஜனங்க தான் இந்தியாவை இன்னைக்கு ஆட்சி படிச்சுருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால நீங்க மொத்தம் அந்த நாடெல்லாம் குட்டி சாரா போகிறதுக்கு ஒரு 10 கம்பெனிங்க தான். அதே 10 கம்பெனி போலதான் இந்தியாவில் இன்னைக்கு பல கம்பெனிங்க இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்மளுக்கு வலி ஆகுது. ஆனா இந்த வலி எதனால வருதுன்னு தெரியாத இருக்குது. நமக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா இது என்ன காரணம் தெரியாத இருக்குது. இதெல்லாம் காரணமும் அந்த பார்லிமெண்ட்ல. இதால் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய விடுதலை, அது சமூக ரீதியாக விடுதலை ஆகினாலும் சரி, பொருளாதார விடுதலை ஆகினாலும் சரி, இதில் எல்லாத்துக்குமே ஒரு திருவுகோல் என்னன்னா அது அரசியல் அதிகாரம். இந்த அரசியல் அதிகாரம் பல வருஷமா அவங்க கையில வச்சிருந்தாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் போராட்டத்தினால அந்த திருவுகோல் ரொம்ப சுலபமா நம்ம கைக்கு வந்துச்சு, ரொம்ப சுலபமா. சவுத் ஆப்பிரிக்கால அந்த திருவுகோலை கைப்பற்றதுக்கு நெல்சன் மண்டலா 27 வருஷம் ஜெயில இருந்தார். 27 வருஷம், 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்க போராட்டத்தில். 27 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கைக்கு அந்த ஓட்டுரிமை கிடைச்சப்போ பிப்ரவரி 11ஆம் தேதி 1990 அவருக்கு ஓட்டுரிமை கிடைச்சு ஒரே வருஷத்துல நெல்சன் மண்டலா அந்த நாட்டோட ஜனாதிபதி ஆயிட்டார். 20 லட்சம் நமக்கு ஓட்டுரிமை கிடைச்சு 1935 நாம இன்னுமே விடுதலை அறியாமல் இருக்கிறோம். காரணம் என்னன்னா
அங்க நெல்சன் மண்டல ஜெயில இருந்த மாதிரி 1.5 லட்சம் பேர் சத்த மாதிரி நீங்க யாருமே நாம சாகல எந்த தியாகமும் செய்யல அந்த ஓட்டோட மதிப்பே நமக்கு தெரியாது இந்த ஓட்டு மதிப்பு தெரியாத இருக்கிற மக்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையன்னு சொன்னா அது அடிமைதனத்தோட வாழ்க்கை தான் அமையும் இதுவரைக்கும் நம்ம தெரியாத இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப நெருங்கிடுச்சு சும்மா சொல்லிட்டு நம்ம பூதம் வரது பேய் வருது பிசாசுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப அந்த பூதம் பேய் பிசாசு நேரம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு இதுக்கு அப்புறமா நாம தூங்கின்னு இருக்கிறோம் பாருங்க பசங்க நாம பேசிருக்கோம் அவன் பாட்டு அவன் போன்ல பார்த்து வாட்ஸ்அப் பார்த்துன்னு பேஸ்புக்கை பார்த்துன்னு இருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்மார்ட் போன் கொடுத்தான் ஏதோ ஃபிலிம் பார்க்கணும்னா தியேட்டர் போகிற அவசியமே இல்லை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணா போட்டான் திருட்டு சிடி வந்துடுச்சு அதில் எல்லாமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் அதே நாள் படம் இங்கேயே பார்த்துறோம் இப்படி ஜாலியாக மயங்கி கெடுக்கும் வயசானவங்களாம் போதையில கெடுக்கிறாங்க பசங்கள்லாம் கிரிக்கெட்டு சினிமாவில் கெடுக்கிறாங்க இப்போ நமக்கு தெரியல ஒரு 10 வருஷம் ஆன பிறகு இதே பசங்க ரவுடிகளாகிட்டு ஜெயில கெடுப்பானுங்க இல்லை குட்கா அப்புறம் என்ன அது இன்னொன்று குட்கா கஞ்சா அஃபீமு இதை சாப்பிட்டு ரோப்பில் விழுந்திருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு அந்த மாதிரி பசங்க 27-28 வயசு தான் அவனோட அதிகமாக பொழிக்கிற வாழ்க்கை அதுக்கப்புறம் அவ்வளோதான் கோத்தா உடனே நேரம் அவன் தூக்கு பண்ண சாகுறான் எங்கேயோ ஒரு இடத்த சத்துப்பாரான் இல்லை சில ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை போட்டுருவாங்க சும்மா அவங்க தின்னுட்டு போன மாதிரி இருப்பான் அவ்வளோதான் இப்படி தான் அவங்க போகுது நாம் படிக்க நம்ம படிக்கிற பசங்க பசங்கள்லாம் பசங்கள்லாம் படிக்கிறது எல்லாம் ஆர்ட்ஸு காமர்ஸ் இதுதான் காமர்ஸ் வெறும் ஆர்ட்ஸ் தான் அதுவே தமிழ் அப்புறம் வேற ஏதோ கிராம கலைகள் இப்படி தான் படிச்சுக்கிறானுங்க டெக்னிக் சப்ஜெக்ட் எவனும் படிக்கிறது இல்லை இங்கே பெரியவங்க வந்துருக்கு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டு எக்கனாமிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறது போதும் பசங்களை டெக்னிக்கல் சப்ஜெக்டை விடுங்க இன்ஜினியராக இருக்கும் டாக்டர் வேறு என்னென்ன டெக்னிக்ஸ் அவர் போகட்டும் அவங்க படிக்கட்டும் அப்படி படித்த எல்லா மக்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னா நல்ல ஆட்சி அமையணும் அப்போ தான் முடியும் நல்ல படித்து கெடுச்ச மாற்றத்துக்கு நமக்கு படித்து கெடுச்ச உடனே நம்ம நல்லா இருக்கான்னு எதிர்பார்க்காதீங்க எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் இந்த சமூகத்தோட மக்களுக்கு அவன் ஜாதிக்கு ஏற்றவேலை தான் கிடைக்கும் அதுவும் கிடைக்காம போகும் அப்படி நம்ம தகுதிக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கணும்னா அப்போ இந்த சமூகத்தோட வளர்ச்சியை கவனத்தில் வச்சிருக்கிற ஒரு கட்சி ஆட்சி வந்தால் தான் அது முடியும் இப்போ இருக்கிற டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ பிஜேபியோ காங்கிரஸோ அவங்களை யாருக்குமே உங்களை உயர்த்தி பார்க்கணுன்ற எண்ணம் அவங்களை யாருக்குமே கிடையாது நீங்கள் உயிரோடுக்கணும் எதுக்காகன்னு சொன்னால் அவங்கள சேவை செய்கிறதுக்கு எலெக்ஷன் இருக்க ஓட்டு போடுறது காசு வாங்கி ஓட்டு போடுறது இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறது நாம ஆனால் நாம் இன்னைக்கு அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் ஓட்டு எங்கிட்ட அதிகமாக இருக்கும்போது ஆட்சியாளர் நாங்கள் தான் ஆகணும் இது வரைக்கும் எங்கள் ஓட்டை நீங்கள் ஜெயித்தீங்க இப்போ எங்கள் ஓட்டை நாங்களே ஜெயிக்கிறோம் ஜெயித்து காட்டுறோம் ஒரு உத்தரப்பிரதேசம் இல்லை இந்தியா முழுவதும் பல உத்தரப்பிரதேசங்களை நம்ம உருவாக்கணும் ஒரு மாயாவதி அம்மா இல்லை வீட்டுக்கு ஒரு மாயாவதி அம்மா உருவாகணும் ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டாம் போதாது ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டாம் ஐயா உருவாகணும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோட நாம வாழணும் இப்படி நாம நிச்சயமா வாழப்போகன்ற நம்பிக்கையோட என் உரையை நான் நிறுத்திக்கிறேன் ஜெய் பீம் ஜெய் பாரத்